வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஈட்டியோட நியூ ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அட் தி சேம் டைம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Back to the video. இந்த வீடியோ வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ ஏன் ப்ரோ கடுப்பாக இருக்கீங்க, யார் மேலே கடுப்பாக இருக்கீங்க, எதுக்கு கடுப்பாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ ஏன் வந்து நான் கடுப்பாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் மேலே கடுப்பாக இருக்கேன் அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஸோ யார் மேலே கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ். ஸோ அவங்க மேலே தான் வந்து கடுப்பாக இருக்கேன். ஏன் கடுப்பாக இருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இன்னும் 3 நாள் தான் இருக்குங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக போஸ்ட்பான்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து இன்னமும் தரவே இல்லை. அதுக்கப்புறம் நியூ ரிலீஸ் டேட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. சீரியஸாக சொல்லணும்னா ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் இல்லை ஒரு 4 டேஸ் பிஃபோர் அப்டேட் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா போஸ்ட்பான் ஆகிடுச்சு, அது அஃபிஷியலாக வந்து அவங்க சொல்லலை அப்படின்னாலும் இன்டேரக்டராக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஹெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4 அப்படின்ட்டு ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு இமேஜ் வந்து எடுத்துகிட்டு வெறும் சூர்யானா இருக்கிறது மட்டும் வச்சுருக்காங்க அவங்களோட ஹெட்டர் ப்ரொஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் அட் த சேம் டைம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் போஸ்ட்பான் ஆகிடுச்சு அப்படின்றது அழகாக வந்து அவங்களே இன்டெரக்டாக வந்து சொல்லிட்டாங்க. அது ஏன் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து படத்தை வந்து நாங்கள் இந்த தேதியில் தான் வந்து போஸ்ட்பான் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து சொன்னால் தான் என்னவா? ஸோ அது ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குங்க. ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 4 நாள் இல்லை, கரெக்டாக சொன்னால் 3 நாள் தான் இருக்குது ஏன்னா ரிலீஸிங்க்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் கொடுத்தா தான் இதை பற்றி ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அட்லீஸ்ட் இல்லையா நேற்றாவது வந்து கொடுத்துருக்கோம், நேற்று ஞாயிற்றுக்கிழமை. ஸோ கரெக்டாக இருந்திருக்கும் அப்டேட் கொடுக்கறதுக்கு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்ட்பான் பற்றியும் நியூ ரிலீஸ் டேட் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எந்த ஒரு நியூஸுமே வந்து சொல்லலை. பட் அப்படியே ஒரு டாக்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. நியூ ரிலீஸ் டேட் வந்து இந்தந்த தேதியில் இருக்கும், இந்தந்த தேதியில் இருக்கும் அப்படின்ட்டு தேதி மட்டும் தான் மாறிட்டுருக்கே தவிர்த்து சன் பிக்சர்ஸ்லேருந்து அப்டேட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வராமலே அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க தரப்புலேருந்து எந்த அப்டேட்டும் இன்னும் வந்து தரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 3 நாள் தான். ஸோ 3 நாள் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அப்டேட் அப்படின்றது கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் பிப்ரவரி 4 வந்து மூவி ரிலீஸ் ஓகேங்களா. ஸோ மூவி ரிலீஸ் வந்து போஸ்ட்பான் ஆனதுனால அதை பற்றின அவங்க கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த 3 நாளில் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன் இன்றைக்கி ஈவினிங் கூட தரலாம், எப்போ வேணாலும் தரலாம். ஸோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளால் கணித்து சொல்லவே முடியாதுங்க, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம், இன்னும் 3 நாள் தான். ஸோ நியூ ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸ் டேட் வந்து எப்போ வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஈட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிப்ரவரி ரிலீஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, டைரெக்டாக மார்ச்சுக்கு வந்து போயிட்டாங்க இப்போது. ஸோ மார்ச் 11 வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. பிப்ரவரியில் கண்டிப்பாக வந்து மூவி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னாங்க, பட் பிப்ரவரியில் ஓவர் டேட்டாக சொல்லிட்டு போனாங்க. இப்போது பிப்ரவரியே ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மார்ச் 11 வந்து போயிட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் போஸ்ட்பான் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு டேஸும் அப்படின்னு தான் வந்து சொல்லும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க நீங்கள் வந்து கேட்பீங்க. இந்த படம் வந்து செப்டம்பர்லேயே வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஜான்வரி எண்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 4 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. டிசம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக வேண்டியது பாண்டா சரே வந்து சொல்லிட்டாரு. அது வந்து எடிட்டிங் ப்ராசஸ் கொண்டு பெண்டிங் இருந்தனால எடிட்டர் வந்து புஷ்பா படத்தில் கமிட் ஆனனால ஸோ அவர் அந்த ஒர்க்கில் இருந்தார் எதற்கும் துணிந்தவனுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் லாகாக அதாவது கொஞ்சம் தள்ளி டேஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அதோடய ஒர்க் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தனால ஸோ இதோட ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்தனால
ஸோ December 25 February 4 வந்து மாத்திரம் அப்படின்ட்டு அஃபீஷியலாக அவரே வந்து சொல்லிட்டார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா February 4 வந்து இப்போ போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு அப்படின்றது இன்டெரக்டாக சன் பிக்சர்ஸ் சொல்லாமலே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது, எப்போ வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. February 11 சொன்னாங்க, அப்புறம் February 18 சொன்னாங்க, அப்புறம் February 25 சொன்னாங்க. ஸோ February ரிலீஸ் எப்படியும் வந்து ஆகிடும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. இப்போ February ரிலீஸே இல்லைன்னு சொல்லிட்டு March 11 கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. சன் பிக்சர்ஸ் ஒரு அஃபிஷியல் ஒரு அப்டேட் வந்து இதை பற்றி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா March 11 வந்து பார்த்திங்கன்னா ET வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல் இந்த ஒரு டேட்லேயாவது படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம நம்புவோம். அண்ட் அட் த சேம் டைம் காட்டையும் வந்து ப்ரே பண்ணிப்போம், வேறு வழி இல்லைங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் அவங்களோட சைட்லேருந்தும் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் சைடு. ஸோ கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அண்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்களோட கஷ்டத்தையும் வந்து பார்க்கணும். ஸோ என்ன தான் அது இருந்தாலும் நம்ம சூர்யானாவை நம்ம 2 இயர்ஸ் கழித்து பார்க்க போகிற ஒரு படம், இது வந்து இன்னும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கா. ஸோ அந்த ஒரு வருத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யானா ஃபேன்ஸாக இங்கே எனக்கும் என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும். ஸோ அந்த ஒரு வருத்தம் மட்டும்தானே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் சன் பிக்சர்ஸ் மேலே எந்த ஒரு வெறுப்பும் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ சூர்யானாவை எப்போ தியேட்டரில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ சன் பிக்சர்ஸ் இதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ March 11 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்து எப்போ தராங்கன்னு பார்ப்போம். பட் இன்னும் ஒரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் சன் பிக்சர்ஸ். ஸோ வேறு வழி இல்லைங்க. ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ் ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு சொல்லிங்க. அது இருக்கும் அப்துல் சைனிங் ஆஃப்.